வணக்கம், வணக்கம், நான் கணேஷ். இன்னைக்கு வந்து மெடிடேஷன் இல்லாட்டி தியானத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். மெடிடேஷன் வந்து என்னோட லைஃப்பை பர்சனலி அது வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. இப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட தம்பியோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். என்னோட இருக்கிறது வந்து அம்மா, உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணா. கிருஷ்ணாவும் அறிமுகம் அறிமுகம் தேவையில்லை. இந்த எபிசோட் நம்ம வந்து தமிழில் செய்ய போகிறோம். சரி அம்மா, இப்போ வந்து ஹலோ, வாழ்க வளமுடன். இந்த எபிசோட்ல வந்து மெடிடேஷன் வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். எனக்கு மெடிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது நீ தான், சரியா? அது தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சின்ன வயசுலயே திருச்சியில இருந்து ஞாபகம் இருக்கு, ஒரு சாஸ்திரி வந்து சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்க வருவாரு. அவர் வந்த உடனே ஏந்தி நின்று நாளைக்கு சிவன் ஜலகணம் பண்ண பாடிடும். எனிவே, தமாஷா சைட், சோ மெடிடேஷன் வந்து எப்படி, எப்போ உனக்கு எப்படி அறிமுகமாச்சு, எப்போ நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச, அதனால என்ன மாற்றங்கள் வந்ததுன்னு நீ கொஞ்சம் ஷேர் பண்ணி. என்னோட சின்ன வயசுல நான் வளர்ந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவலா ஆராய்ச்சி பண்ற ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பேசக்கூடிய சில கான்வர்சேஷன்ஸ் வந்து என் மனசுல, அப்ப அதுக்கு அர்த்தம் புரியாட்டாலோ அது மனசுல நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் நம்ம அப்படின்னு. அது அது அப்ப குழந்தையா இருக்கும்போது நம்ம எங்க நாங்க குடியிருந்த வீட்டுக்கு பின்பக்கம் பெரிய தோட்டம் உண்டு. தெரியாது, அறியாத வயசு. அங்க அந்த கருவேப்பிலை அப்படியே போடுறாட்டம் இருக்கும், அதுக்கு நடுவுல போய் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ற மாதிரி. மெடிடேஷன் தான் என்னன்னு தெரியாது, ஆனா மெடிடேஷன் பண்ணினா நல்லது அப்படிங்கிறது மட்டும் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. அது என்ன பண்றதுன்னு தெரியாது. கண்ணை மூடினு உட்காந்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்து போய் எறும்பு கடிக்கும், அப்புறம் எழுந்திருந்து வந்துருவான். அதுக்கப்புறம் இப்படி அந்த ஒரு தியானம் சமாதி அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இருந்துட்டே இருந்தது. அது அப்படி நம்ம என்னெல்லாம் காதால கேட்டோமோ அதெல்லாம் நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லணும். அது ஒரு சாத்தான் வேதம் போதட்டும் அப்படின்பா. சாத்தான் வந்து வேதத்தபடி நடக்காது, ஆனா சாத்தான் ஓடுற வேதத்தை நல்ல ஆத்மாக்கள் ஏதாவது கேட்டா அவ அதுபடி நடக்கலாம் இல்லையா. அதனாலதான் சாத்தானும் வேதம் போதட்டும் அப்படின்னுங்கிற வார்த்தை. அந்த மாதிரி நானும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன், தியானம் பண்ணினா மனசு அமைதியாகும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருந்தது லைஃப்ல எனக்கு. நிறைய குழந்தைகளை சரியா கொண்டு வரணும், வெகேஷன்ல கெஸ்ட் எல்லாம் வந்து சரியா ட்ரீட் பண்ணி அனுப்பணும், அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும், மாமனார் மாமியார் கூட இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கழிஞ்சு இந்த பொறுப்புகள் எல்லாம் ஒரு டைம்ல வந்து எனக்கு முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுத்து. அப்ப வந்து எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ சரி, நம்மளுக்குன்னு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு முத முதல்ல சோமநாத சுவாமிகள்னு ஹைதராபாத்ல பக்கத்தாப்புல அந்த ஃபங்க்ஷன் ஹால்ல வந்து ஒருத்தர் வாசயோகம் கத்து கொடுக்க வந்தார். நீ கூட ஒரு நாள் வந்த, ஞாபகம் இருக்க உனக்கு, கஷாயம் எல்லாம் கொடுத்தமே. அப்போ அத பார்க்கும்போது அந்த திருமூலர்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவள்லாம் பேசுவா, காற்றை வீசும் கணக்கு அறிவாளர் இல்லை, காற்றை வீ எவ்வளவு காற்று நம்ம எடுத்து வெளியில விடுறோங்கிற கணக்க நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து கூற்றனை கூட காலா, கூற்றன் தான் எம்மன், அவனை கூட காலால அடிச்சு துரத்தலாம். இப்ப புது ஆராய்ச்சிகள் என்ன சொல்றதுன்னா, நம்ம தேவைக்கு அதிகமான ஆக்சிஜன் எடுக்கும்போது அது ஆக்சிடைஸ் ஆகும் போது ஏற்படுற டாக்ஸின் தான் நம்மளுக்கு ஏஜிங் ப்ராசஸ் உண்டாக்குறது இல்லை. ஸோ நம்மளுக்கு தண்ணி அளவு தெரியும், சாப்பாடு அளவு தெரியும், நம்ம உடல் உழைப்பு எவ்வளவு செய்யணும், நம்ம சரீரம் எவ்வளவு தாங்கும் தெரியும், ஆனா நம்ம எவ்வளவு ப்ரீத் பண்றோம்னு தெரியாது. அந்த ப்ரீத்திங் வாசி யோகம், அந்த ப்ரீத்திங் அடக்கினா மனது அடங்குங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வர ஆரம்பிச்ச உடனே, சரி நம்ம நம்மளுக்கு ரெஸ்பான் பொறுப்புகள் குறைஞ்ச உடனே இத பத்தி நல்லா செய்யணும்னு இப்படிதான் நான் என்னோட மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெரி குட். ஸோ அதை பத்தி நிறைய பேசுவா. நீ சொன்ன விஷயங்கள் வந்து ரெண்டு ரெண்டு விஷயத்த மட்டும் நான் ஒரு இது மேற்கோள் காட்டுறேன். இப்போ இந்த
சாத்தான் வேதம் ஊதுன அந்த நல்ல விஷயங்கள் நிறைய கேட்க கேட்க அது வந்து அப்படியே பதிஞ்சிரும். அதனாலதான் சத்சங்கம் எல்லாம் நிறைய நம்ம பண்றோம். என்ன கேட்டனா, இப்ப வந்து தக்காளி சட்னி வீடியோ நீ அப்லோட் பண்ணிருந்தா, நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு, அதுல வந்து ஏகாதசி பத்தி சொன்ன உடனே கிருஷ்ணா இன்னி ஏகாதசி ஞாபகம், சரி ஏகாதசி உபவாசம் இருப்போம், ஏன்னா இல்லாட்டி மறந்துருக்கும். ஒரு விஷயத்த பர்டிகுலர்லி நல்ல விஷயத்த வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் அது வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். அது ஒரு ஒரு விஷயம் சொன்னேன். ரெண்டாவது விஷயம் சொன்னது வந்து அதை பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணவே பேசுறேன். உன்னுடைய பொறுப்புகள் முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்க அந்த அந்த ஸ்டேஜ் வந்து வரும்போது மெடிடேஷன் ஆரம்பிச்சா என்னுடைய லைஃப்லயும் அப்படிதான். பட் நம்ம கிருஷ்ணாட போவோம். கிருஷ்ணா, நீ எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்ச? அதாவது ஃபர்ஸ்ட் நான் மெடிடேஷன் பண்ணது எனக்கு அவ்வளோ நிறைய ஞாபகம் இல்லை. நம்ம திருச்சியில வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், ஏரோபிக் பண்ணுவோம், எல்லாம் இதுக்கு நடுவில் மெடிடேஷன், சுவாமிக்கு முன்னாடி போய் தியானம் பண்றதுன்னு அட்டம்ப்டட் வித்தவுட் பேக்ரவுண்ட் ஆர் நாலேஜ். விஷயம் தெரியாம நம்ம சரி ஏதோ ஒன்று பண்ணி பாப்பா, கண்ண முடினு அம்மா சொன்ன மாதிரி கண்ண முடினு உட்காந்துக்கணும், இல்லாட்டி ஜபமாலையை வச்சுட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் ரியலா இன்வால்வா பண்ணது வந்து ரொம்ப வெரி லேட் இன் லைஃப் கம்பேர் டு யூ கைஸ் இல்லையா. இப்ப கம்பேர் டு யூ ஆக்சுவலி அம்மா அம்மா கம்பேர் பண்ணும்போது நான் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன். அம்மா அடிக்கடி சொல்லுவா இது பண்ணு அது பண்ணு இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் சீரியஸா பண்ணது வந்து நீ விபாசனா போயிட்டு வந்து சொன்ன இந்த மாதிரி நன்னா இருக்கு போயிட்டு வான்னு, அதுக்கப்புறம் அம்மா அப்பா போயிட்டு வந்தா, அப்புறம் நீ செகண்ட் டைம் போயிட்டு வந்த, உன்னோட சேஞ்சஸ் இன் யூ அதை பார்த்துட்டு இவ்வளோ மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற வெளிப்படையை அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் விபாசனா சைன் அப் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மெடிடேஷன் வேர் ஐ குட் சீ த இம்பாக்ட், எனக்கு சே மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கறது வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பண்ணினேன். வெரி குட். ஸோ அது இன்னொன்று வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, அம்மா 50 வயசு, நம்மளாம் ஒரு கிட்டத்தட்ட 35 வயசுக்கே ஆரம்பிச்சிட்டோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியாவில் பிறந்தோம், நான் வந்து செல்லப்பிள்ளை, ஏன்னா சாரதா பத்தி சரியில்லை, மாமாலேருந்து சிட்டிலேருந்து எல்லாம் ரீலி ஸ்பாயில் சைன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் நான், மாறாவடி பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சத்துக்கு ஆள் இருந்தது. 10 லேருந்து 20 வயசு வரைக்கும் படிக்கணும், அப்போல்லாம் 1990 வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், படிச்சுட்டு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதான்லாம் கவலைப்பட்டுருக்கோம் நம்ம. அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்தோம், கனடாவுக்கு வந்து சிரிஞ்சிப்பு 35வது வயசுலேயும் என்னமோ வாங்கினேன், அப்போ குழந்தைகள் பிறந்தாச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஐ ஹவ் கிவன் தம் வாட் ஐ ஹவ் வாண்டட் ஆல் மை லைஃப், நான் 30 நான் வாழ்க்கையில வந்து சேஸ் பண்ணதெல்லாம் என் குழந்தைகளுக்கு பை பர்த் கொடுத்தாச்சு, அப்போ என் பொறுப்புகள் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங். அதான் அம்மாவோட அந்த கனெக்ஷன். என்னுடைய பொறுப்புகள் முடிஞ்சவொடனே இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையே இப்படி சீரமைத்து, அப்போ கோபம் இருக்கு, ஆங்காரம் இருந்தது, நிறைய நெகட்டிவ் பர்சனாக இருந்தேன். நீ என்னோட சேஞ்சஸ் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் நானே இதை வந்து உணர்ந்திருக்கேன். ரொம்ப கோபம் வரும், அடுத்தவா ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் ரொம்ப கோபம் வரும், அடுத்தவா நம்ம வந்து சரின்னு ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு டேமேஜிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த இந்த இடத்துக்கு போனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானாக்கா நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன், இல்லை லாஸ் ஆகாது, ஒரு வீடு வாங்கி போடலாம், வாடகைக்கு விடலாம் அப்படின்னு வேற யாராவது சொன்னாலும் வச்சுக்கோ, அவளை வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் அதை லாஸ் பண்ண வைப்பேன். ஐ செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் டேமேஜ் டு பூஸ்ட் மை ஈகோ, அப்படி அப்படிலாம் இருந்தது. ஏன்னா இது ஈகோங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், நமக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ வந்து சில கால ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியின்மை அப்படின்னு, அது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல நான் வெளியில போனோம், விளையாடணும், பேக் பேக் பண்ணணும், இதெல்லாம் முடியலைங்கிறதுனால என் லைஃபை வந்து ரொம்ப வேஸ்டாக போகிறது, இப்போ என்னால் பண்ண முடியல, என்னோட கடமைகள் தடுக்கிறதுன்னு ஒன்று அந்த இயலாமை கோபத்தில் ஆரம்பித்து அடுத்தவா மேலே பிளேம், உன்னோட ஒன்னால தான் என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு அந்த பிளேம் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் விபாசனா மெடிடேஷனை பண்ணான். 5-6 நிமிஷமாக 10-10 நிமிஷமாக பண்ணினது அந்த விபாசனால போய் ஒரு 10 நாள் உட்கார்றது ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ அதில் வந்து எனக்கு வந்து என்னால் யார் யாரோடையும் ஆர்கியூ பண்ணுறேன், போய் ஒரு ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லாட்ரி ஜெயிக்கிறோம் வச்சுக்கோம், ஒரு லாட்ரி ஜெயிக்கலாம், அதை வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும். அப்போ நம்ம மாத்து வாசலில் ஒருத்த வந்து வழிக்கு விழுந்து சரி வந்தால் லாட்ரி ஜெயிச்சிருக்கானே வந்துட்டு $3 million சூ பண்ணிடலாம் அப்படின்னு அவன் காசு எடுத்துக்கலாம், அவனை போய் நான் கொண்டுறேன். எவ்ரி திங் இஸ் ஒருத்தரை கொல்றது அது ஒரு அது வந்து எக்ஸ்ட்ரீம் வயலண்ட் தாட். ஓகே, யாரும் எனக்கு சொல்லித்தரல, யாரும் என்கிட்ட சண்டை போடல, இதெல்லாம் ஏன் மண்டைக்குள்ள நடக்கிற நிகழ்வு. ஐ எம் தட் வயலண்ட் பர்சன்.
அது ரியலைஸ் பண்ண நான் மெடிடேஷன்ல விபாசனால தனியா இருக்கும்போது இவ்வளோ வயலண்ட் தாட் வரக்கூடாது. இது வயலண்ட் தாட் எப்படி வருதுன்னா, சமூகத்துல ஒரு அநியாயத்தை நடக்கிறத தட்டி கேட்கும் போது செய்யற வயலன்ஸ். நான் நினைக்கிறேன் இப்போ நல்லது பண்ண நடக்கும் போது இவ்வளவு வயலண்ட் தாட் வரக்கூடாது. அப்போ அந்த ரியலைசேஷன் வந்து ஆல் தீஸ் நெகட்டிவிட்டி ஆங்கர் இஸ் இன்சைட் மீ, இட்ஸ் நாட் அவுட் சைட். அப்போ நம்ம நம்மளே மாத்திக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது ஒரு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்டிகுலர்லி ஃப்ரம் மை பாயிண்ட். உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியல, நீங்க எவ்வளவு பாக்குறீங்களே, ஐம் நாட் பர்ஃபெக்ட் யட். ஆங்கர் எல்லாம் நம்ம இன்னும் வென்று வரல, அதுவும் விரதம் இருந்தானாக்கா ரொம்ப கோபமே வரும். இன்னைக்கு இன்னும் இதுவரைக்கும் சாப்பிடல, அம்மாவை ஜூம்ல ஸ்கெடியூல் பண்றதுக்குள்ள போய் இப்ப ஒரு கோபம் வரும்போது போய் சாப்பிட வந்துடலாம் போல தோன்றது. அது என்னோட அனுபவம். என்ன மாற்றங்கள் ஒன்ட்ட இருந்தது கிருஷ்ணா, உன்னோட மாற்றங்கள் என்ன? என்னோட மாற்றங்க மேம், இது முதல்ல ஆரம்பிக்கும் போது பெரிய சேஞ்ச் என்னன்னாக்க வந்து நீ முதல்ல சொன்ன பாயிண்ட் என்னன்னா நிறைய கேள்வி ஞானம், ரைட்? அம்மா நிறைய சொல்லுவா, எல்லா கான்செப்ட் வைஸ் வந்து சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கு நிறைய, ஏன்னா ஆத்திச்சூடி முதற்கொண்டு எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா. அதுல அம்மா சொன்னது வந்து பரோபகாரம் பகதி நதியா, பரோபகாரம் துஹந்தி காயா, பரோபகாரம் பலந்தி விரக்ஷா, பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முதல்ல இருக்கிறது நமக்காக மட்டும் இல்லை, நம்ம இருக்கிறது வந்து எல்லாருக்காகவும், நம்மளோட காரியத்தினால எனக்கு பலன் வரணும் அப்படிங்கிற அந்த சிங்கிள் எனக்கு எனக்கு இதனால என்ன பலன் அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸ் இருந்தது. அது சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இன் கோபம் வருது, அது பெரிய இது இருந்தது. எதை காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, இதுதான் நம்ம முதல்ல எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னோ ஒரு ஃபேமஸ் சைனீஸ் ஆத்தர் சொன்னது வந்து, ஈவன் அ ஜேர்னி ஆஃப் 1000 miles ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஸ்டெப் அப்படின்னு. அத மாதிரி சரி, நம்ம கரெக்டா பண்றோம், ஆரம்பிக்கிறோம். மெடிடேஷன் பண்ணதுனால என்னன்னா வந்து ஃபெயிலியர் இருக்கு, ஒவ்வொரு தரையும் தப்பு, இது நான் எதிர்பாராத மாதிரி ரிசல்ட் வந்தது அப்படின்னாக்க எப்படி அதை நான் வந்து பெர்சிவியர் பண்றது, எப்படி கண்டினியூ பண்றது, அதனால டிஜெக்ஷன் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதுவும் வராம கோபம் வரும், இல்லாட்டினா அழுக வரும், ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒரு எமோஷன் ஒன்று வரும். அப்ப வந்து அதுல இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் கேரிட் அவே, அதை நிறுத்தி சரி நம்ம எதுக்காக கோவப்படுறோம், எதுக்காக இப்ப சோகமா இருக்கோம் அப்படிங்கறத ஆராய்ந்து, சரி இது ஒண்ணும் இல்லை, நம்ம அடுத்த திரும்ப இது பண்ணலாம் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்ச் வந்தது. நேத்திக்கு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டோட இந்த டாபிக் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து இது என்ன செப்பரேஷன் வந்து அவ்வளவு பெரிய டீல இல்ல, அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அவ ஈஸியா விட முடிஞ்சது, ஆனா நம்மளால அவ்வளவு விட முடியல, அவரோட பசங்க எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டா, இப்ப வந்து எல்லாம் லண்டன்ல இருக்காப்போ, அவர் வந்து சரி திரும்ப போய் குழந்தைகளோட இருக்கணும் அப்படிங்கிற தாட் நிறைய வருது அப்படின்னு சொல்லும் போது அதான் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நம்மள்கிட்ட நம்ம அம்மா அப்பாக்கு பெரிய மோட்டிவேஷன் இருந்தது, நம்மளோட ஸ்டேட்டஸ் விட அடுத்த ஸ்டேட்டஸ் பெருசாக்கணும்னு. இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த தாட் இல்ல, நம்ம குழந்தைகள் ஆர் ப்ராபப்ளி ஆல்ரெடி பெட்டர் ஆஃப் தென் வி வேர், ரைட்? அந்த மாதிரி இருக்கும்போது இது பேசிட்டு இருந்தோம், நல்லா கான்வர்சேஷன் நிறைய போச்சு. ஆனா எனக்கு பர்சனலா சேஞ்சஸ் அப்படின்னாக்க வந்து பர்சிபியரன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதனால வந்து பெரிய நம்மளுக்கு பாதிப்பும் ஒன்றும் இல்லை, 100 தடவை முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற பக்குவம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு, அதனால கோபம் வரதெல்லாம கொஞ்சம் கம்மியாயிருக்கு. வெரி குட், அது வந்து தட்ஸ் வெரி குட் பாயிண்ட் ஆக்சுவலி. அந்த செல்ஃப் அவேர்னஸ், ரைட்? ஸோ ஒரு அந்த தேர்ட் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு ஏவும் பியும், ஒரு கிருஷ்ணனும் ராமனும் இருக்கான்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான், ராமன் ஒரு விஷயத்த பண்றான் அது சரியில்லைன்னு கணேஷ் சொல்லலாம். அந்த ராமன் வந்து கணேஷாக இருந்தால் கணேஷுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வருமா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறது வந்து மெடிடேஷன். அம்மா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னம்மா சொல்லு. அதான் நம்மளுக்கு ஈகோ, தன்னம்பிக்கை, தன் முனைப்பு, தன்னம்பிக்கை. தமிழ்ல ஈகோக்கு வந்து தன் முனைப்பு, நான்கிற அகங்காரம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை. இது ரெண்டுக்கும் முதல்ல நம்மளுக்கு வித்தியாசம் வந்து தெரியாம இருக்கும். நம்ம ஈகோல செய்யற காரியம் எல்லாம் நம்ம செல்ஃப் எஸ்டீமை காப்பாத்திக்கிறதுக்காக செய்யறோம், நம்ம சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து இருக்கும். அதை டிஃபரன்ஷியேட் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணி மனசை சமாதானப்படுத்தும் போதுதான் அதை வந்து நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். அதுக்கு இந்த தியானம் வந்து ரொம்ப, நம்ம எல்லாரையும் பத்தி சொல்லுவோம், இப்ப ஏ ஏ அப்படிங்கிறவர் எப்படி இருக்கார், அவருக்கு என்ன கோபம் வரும், அவர் கொண்டாடிட்டு எப்படி நடந்துப்பார், குழந்தைகளை என்ன சொல்லுவார் சொல்லுவோம். ஏ டு இசட் எல்லார பத்தியும் நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம், யாரோட 4 நாள் பழகினாலும் அவளை பத்தி ஒப்பீனியன் சொல்லுவோம்.
ஆனா நான் என்னோட கேரக்டர் என்ன, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் அப்படிங்கிறது வந்து எதை அடிப்படையாக வச்சு சொல்றது அப்படிங்கும் போது, ஸ்பிரிச்சுவல்ல வந்து நான்கிறது ஆத்மா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி லெவல்ல யோசிக்கும் போது நான்கிறது வந்து நம்மளோட தாட்ஸ். நம்மளோட தாட்ஸ் எந்த தரத்துல எந்த குவாலிட்டியில இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட வார்த்தைகள். அதாவது யதா புத்தி ததா மனஸ், யதா மனஸ் ததா வாச்சா, யதா வாச்சா ததா கர்மா. நீ என்னோட புத்தி என்ன எப்படி உன்னை கைட் பண்றதோ அப்படிதான் உன்னோட மனசு வந்து யோசிக்கும். உன் மனசு ரிப்பீட்டடா என்ன யோசிக்கிறதோ அததான் உன்னோட வார்த்தைகள் சொல்லும். 10 தடவை அந்த வார்த்தைகளை நீ ரிப்பீட்டடா சொன்னா அது காரியத்துல வந்துடும். 10 தடவை அந்த காரியத்தை பண்ணினேன்னா அதுவே வழக்கமாயிடும், வழக்கமாயிடும். இப்படிதான் பண்ணணும். இப்ப சில பேர் என்ன நீ இப்படி சாம்பார் வைக்கிறன்னா எங்க அம்மா இப்படிதான் வைப்பா அப்படின்பா. சோ பேசிக்கா நம்ம இப்ப இந்த ஒரே ஒரு வார்த்தை, எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்கிற ஒரு வார்த்தையில எல்லாம் அடக்கும். அப்ப என்னன்னா நம்ம எல்லாத்தையும் எப்படி கத்துக்கிறோம், நம்மள சுத்தி இருக்கிறவாளை வச்சுதான் நம்ம கத்துக்கிறோம். அவன் நம்மள சுத்தி இருக்கிற 10 பேர் தப்பா இருந்தா நம்மளும் தப்பாவே வருவோம், தப்பே ரைட்டு அப்படின்னு நம்மளுக்கு வந்து மனசுல பதிஞ்சிடும். அப்ப அதை மாத்திரம் நம்ம உண்மையான நம்மளோட கேரக்டரை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும்னா நம்ம திருப்பியும் குழந்தையா மாறணும். குழந்தை வந்து பசிச்சா அழும், அது அடுக்குலையில போய் என்னத்தையா எடுத்து தட்டுல போட்டு மிளகாப்பொடிய போட்டு எண்ணெய விட்டு சாப்பிடுறோம்னு நினைக்காது. அம்மா வருவா அழுதா சாப்பாடு கிடைக்கும், எந்த விதமான தாட்ஸும் அதுக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம அப்ப மாறணும். அதுக்காக வந்து நம்ம கடமை, நம்மளோட காரியங்கள் எல்லாம் செய்யாம சும்மா உக்காந்து காலாட்டிட்டு சாப்பிடணும்னு நான் சொல்லல. ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு, நம்ம நல்லத நினைக்கணும், நல்லது செய்யணும், நல்லது பேசணும், அப்பதான் நம்மளோட காரியம் வந்து நல்லதா அமையும். இன்னைக்கு அழகா ஒரு கதை படிச்சேன், ஒரு விறகு வெட்டி விக்கிறவன் இருப்பான். காட்டுல போய் விறக வெட்டின்னு வந்து நாட்டுக்குள்ள, நீங்க பாத்துருப்பேன் மணிமுத்தாறுல இருந்து சாயந்தரம் கட்டி தூக்கிட்டு வருவாளே, அதை கொண்டு வந்து ஆத்துல போட்டுட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் சமையல் சாமான் வாங்கி சாப்பிடுற நிலைமையில உள்ள ஒரு விறகு வெட்டி. அவன் விறகு வெட்டின்னு இருக்கும் போது ஒரு நரி வரும், அதுக்கு 2 காலும் இருக்காது. அப்ப ஒரு புலி வந்து ஓடி வரும், இவன் மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருவான். இந்த நரி போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்தோம். இந்த புலி வந்து ஒரு மானை அடிச்சு சாப்பிடும், சாப்பிட்டுட்டு போயிடும். போன உடனே இந்த நரி வந்து மிச்சம் இருக்கிறத சாப்பிடும். அப்ப அந்த விறகு வெட்டி நினைச்சுப்பான், இந்த 2 காலும் இல்லாத இந்த நரிக்கு வந்து பகவான் வந்து படி அளந்துட்டார் சாப்பாடு, அவர் நமக்கு அளக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ராமராமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா உட்கார்ந்துருவான். பசிச்சு அவனுக்கு ஜீவன் போற மாதிரி வந்தோடனே பகவான கேட்பான், இது மாதிரி பண்ணிட்டியே, நான் உன்னதானே ஜபிச்சுட்டே இருந்தே எனக்கு சாப்பாடு கொடுக்கலையே, நீ ஏன் இப்படி மாறின அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனை வந்து அவன் நரேட் பண்ணுவான். அப்ப சொல்லுவான், நீ நிறைய தானே பார்த்த, புலிய பாத்தியா, புலி தான் வேட்டையாடிட்டு இன்னொரு ஜீவனுக்கு உதவுற மாதிரி மிச்சத்தை விட்டுட்டு போச்சு, நீ அதை எடுத்துட்டு இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்மளும், எது தேவையானதோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், எது தேவையில்லையோ அதை எடுத்துப்போம். உட்காந்து யோசிக்கும் போது பாருங்க தாட்ஸ், 4 நாள் முன்னாடி அவன் நம்மளன்னா சமைச்சு போட்டா வடையும் பாயசமும் சூப்பரா இருந்தது அப்படிங்கறது ஞாபகம் வராது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு உப்பு போடாம சமைச்சது கரிஞ்சு போனது, இது ஒரு உதாரணத்துக்கு. ஆனா இந்த மாதிரி கெடுதல் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், அவன் அன்னைக்கு அத்த சொன்னா, இவன் அன்னைக்கு இப்படி சொன்னா, அவன் என்ன பொல்லாதவ சொன்னா, இவன் என்ன கரெக்டா சொன்னா, அவன் இன்னைக்கு ஆறின காப்பி கொடுத்த, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் ரிப்பீட்டடா வரும். அழுக உருளைக்கிழங்கு சாக்கில போட்டு தூக்கிட்டு போற மாதிரி, ஒவ்வொரு கவலைக்கும் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்க சொல்லுவார். கொஞ்ச நாள் ஆனவுடனே அழுகி நார ஆரம்பிச்சிடும். அப்ப சுவாமிஜி இப்படி சொன்னாலே இது நாடுறது அப்படின்னா, அப்படிதானே உன்னோட தாட்ஸ் எல்லாம் நீ வச்சுட்டு இருக்க, அழுகி போய் நாரி போயிடுச்சு உன்னோட மனசு, எல்லாத்தையும் களைஞ்சு எடுத்துடும் அப்படின்னு. எல்லாத்தையும் களைஞ்சு எடுக்கணும்னா முதல்ல காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கடல்ல வந்து தண்ணி இருக்கு, பெரிய வாட்டர் பாடி அது, அதுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லையே இல்லாம இருக்கு.
ஆனா கரையோர காற்றுனால அலை வருது, அலையை இப்படி கையில எடுத்தா என்ன ஆகும், தண்ணியா மாறிடும். அந்த அலைகள் தான் நம்மளோட தாட்ஸ், அந்த வாட்டர் பாடி தான் நம்மளோட அறிவு புத்தி. அது என்ன பண்றது, நம்மளுக்கு தேவையில்லாத எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்ப அலையில வந்து அந்த எண்ணங்கள்ங்கிறது வந்து அப்படி நொர நொறையா வருது நம்மளுக்கு. அந்த நொறைய அடங்கினாதான் அது கடல், இல்லைன்னா அது அலை. நுரைகள் சேர்ந்ததுதான் அலை. அந்த அலை அடிக்கிறத நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய காற்றை வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணி பிராணாயாமம் பண்ணணும். கொஞ்ச நாள் பண்ணினா போறோம், பிராணாயாம தானே சித்திக்கும். இல்ல கண்ணை மூடின்னு உக்காண்டு காற்றை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணினா நம்மளோட காற்றின் அளவு தானாவே கட்டுப்படும். இது வந்து கோபம் வரும்போது என்னன்னாக்க, இந்த மூச்சு வந்து ஒரு வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, இப்ப வந்து ஹார்ட் பீட் ஆயிட்டு இருக்கு, உன்னால அதை ஃபாஸ்ட் பண்ணவோ ஸ்லோ பண்ணவோ முடியாது. நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அதை பாட்டு அடிச்சுட்டு இருக்கும். மூச்சும் அப்படிதான், உனக்கு தெரிஞ்சு உன் மூச்சு பாட்டு போயிட்டு இருக்கும். நீ மூச்சை மறந்துட்டாலும் அது வந்து மூச்சு போயிட்டு இருக்கும், ஆனா உன்னால மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு இன்சைடுக்கும் அவுட் சைடுக்கும் ஒரு கனெக்ஷனா இருக்கிறது வந்து அந்த மூச்சு. கோபம் வந்தானாக்க மூச்சு சுவாசம் இன்க்ரீஸ் ஆகும், சாந்தமா இருந்தானாக்க மூச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா அடங்கும். அதனாலதான் மெடிடேஷன் பிகின் பண்ணும் போது ஆனா பானா அப்படின்பா. அதாவது நம்ம நம்ம இதுல சொல்லாத விஷயங்களே கிடையாது. என்ன அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி இல்ல சமஸ்கிருதத்துல இருந்தாலும் சரி ரொம்ப காம்ப்ளிகேட். அதனாலதான் புத்தர் என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு கணேஷ், அது ஐ டோன்ட் அக்ரி வித் தட். அது ஏன் அப்படின்னாக்க வந்து நம்ம சித்தத்தோட அந்தத்தை முதல்ல எடுத்து படிக்கப்படாது. முதல்ல ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கணும். சித்தாந்தத்தை போய் படிச்சு பிரயோஜனம் இல்ல இல்லையா, அது நிறைய இருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோ, ஏன் நம்ம ஆரம்பிக்கும் போதே அருமையா ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்றா, கார்த்தால எழுந்ததும் பூஜை பண்ணோம், சந்தியா வந்தனம் பண்ணோம், சில ப்ராசஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை பண்ணு, அதுக்கப்புறம் யோகா பண்ணு, சூரிய நமஸ்காரம் பண்ணு, அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பி, அதுலயும் முதல்ல என்ன சொல்றா கோயிலுக்கு போய் பண்ணு, ஸ்லோகம் படி, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கடைசியில தான் நம்மளுக்கு வேதாந்தம் இல்லாட்டி சித்தாந்தம் என்ன பிலாசபி நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையா. ஆனா புதுசா ஒண்ணு நீ கத்துக்கும் போது முதல்ல இருந்து ஸ்டெப் ஒன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆனா நம்ம ஊறி போய் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரிய மாட்டேங்கிறது. That's a good point. That's a very good. ஆனா அதான் சரி, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யேகார தாரண தியான சமாதி, இதோட இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட், என்னோட ஃபீலிங் மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் தட் அது ஒரு காம்ப்ளிகேட்டட். அதை சுருக்கமா பண்ணி கொடுக்கறது புத்திசம். புத்திசத்துல வந்து ஆசனம் கிடையாது. என்ன நோபல் ட்ரூத் தான், உன்னை வந்து உன்னுடைய ஆசைகளே உனக்கு உன்னுடைய இதுக்கு காரணம். அதனால நீ வந்து தியானம் பண்ணி உன்னுடைய ஈகோ ஈகோ அண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணனாக்க அதுல இருந்து எஸ்கேப் பண்ணலாம். ஃபார் பிகினர்ஸ்க்கு சொல்றேன், ஆனா பானா மெடி அதாவது சுவாச பண்றது, அது மூச்சோட அவேர்னஸ் பண்றது, அதுக்கப்புறம் தியானத்துக்கு ப்ரோக்ரஸ் பண்ணனாக்க கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். அதாவது தியானத்துக்கு வந்து மன அமைதி தான் நம்மளுக்கு வந்து டார்கெட்டா வச்சுக்கிறோம். மனசை அலப்பாய கூடாது, ஒரே ஒரு பாயிண்ட்ல நிறுத்தணும்னு. நான் கிருஷ்ணாக்கு கொஞ்ச நாள் பகவத்கீதை கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுல என்னோட மனசுல பதிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிருஷ்ணர் பேர் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு வேலையை நீ அந்த வேலையை மட்டும் நினைச்சு பண்றையோ அதுவே மெடிடேஷன். நீ நான் இன்னைக்கு சமைக்கிறேன், என்னோட குடும்பம் சாப்பிட போறது, அதோட பலனை நீ வந்து எதிர்பார்க்காத, எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காத, எல்லாரும் அதுக்கு ரிவார்டு கொடுக்கணும் உன்னை புகழணும்னு எதிர்பார்க்கிற கர்ம பல தியாக. அது அதுல வந்து அவர் அர்ஜுனன் கேட்பான், எந்த வழி சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் பக்தி யோகம் ஞான யோகம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவார் சார், கர்ம எல்லாத்தையும் விட கர்ம யோகம் தான் பெருசு. கர்மத்தினால கிடைக்கிற பலனையும் நீ தியாகம் பண்ணிடணும், அது ரொம்ப பெருசு சொல்லிட்டு கர்ம பல தியாக. உனக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், யார் ஒருவன் தன்னுடைய கடமையை செய்துவிட்டு அதனால் கிடைக்கும் பலனையும் தியாகம் செய்கிறானோ, காருண்ய மமதா, மமதா அப்படின்னா ஒரு அம்மா மாதிரி அன்பா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, இது எல்லாத்தையும் யார் செய்யறானோ அவன் எனக்கு
மிகவும் சமீபத்தில் இருக்கிறான், நான் அவன் கிட்ட இருக்கேன், அவன் என் கிட்ட வரல, நான் போய் அவன் கிட்ட இருக்கேன். இதெல்லாம் வந்து பகவத்கீதை நடந்தது நடக்காதது எப்படி வேணா வச்சுக்கலாம், ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கே யாராவது பட்டினி கடந்த ஒருத்தருக்கு வந்து சாதம் பட்ட உடனே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அவர் வந்தார், அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம், 50 பேருக்கு சாப்பாடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், 150 பேர் வந்துட்டா, உடனே அப்படி ஒரு அரிசியை போட்டு ஒரு தயிர் சாத்த, ரெண்டு பக்கம் அரிசிக்கு 1/2 லிட்டர் தயிரை விட்டு கஞ்சியோட அதை உப்பு போட்டு கிளறி அது கொடுக்க முடிஞ்சுதேங்கிற சந்தோஷம் வந்து இன்னி வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி அதனால மெடிடேஷன் அப்படிங்கறத வந்து தனிப்பட்ட முறையில போகாம நம்ம என்ன காரியம் பண்றோமோ அந்த ஒரு காரியம். இப்ப என்னோட வேலை ஆபீஸ்ல போய் கணக்கு வழக்கு பாக்கணும், கணக்கு வழக்கு பாக்குறத மட்டும்தான் டென் டு 5 யோசிக்கணும். வீட்டுக்கு வந்தாச்சா அந்த அந்த கர்மா, வீட்டுல நம்ம எல்லாருக்கும் என்ன கர்மம், நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத பத்தியே யோசிக்கணும். அடுத்தவன் நம்மளுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத பத்தி யோசிக்காம இருக்கிறதே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய சமாதி நிலை. அம்மா அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆத்துல இருக்கும்போதுதான் ஆபீஸ் காரியம் ஞாபகம் வரும், ஆபீஸ்ல இருக்கும்போதுதான் ஆத்து காரியம் ஞாபகம் வரும். உனக்கு கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னால கிரகிச்சுக்க முடிஞ்சுது. ஆனாலும் இத்தனையோ சின்ன குழந்தையில இருந்து எனக்கு தெரிஞ்ச 6-7 வயசுல இருந்து இந்த சமாச்சாரங்கள் வந்து என் காதுல விழுந்துட்டு இருக்கு. ஆனாலும் என்ன யாராவது குறையோ குத்தமோ சொன்னா அன்னி பூரா மனசு இன்னும் அஜிடேட் ஆகுது. சொல்லிட்டாலே அந்த வா அந்த என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு குடு அப்படிங்கறது, அம்மா இது கொஞ்சம் குடு அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா, அந்த குடு அப்படின்னு கேட்டுருக்கா பத்தியா. நம்ம என்ன சர்வன்டா, அதுக்கு நம்ம நம்ம இந்த வீட்டு ராணி மகாராணி கிரீடம் மட்டும்தான் இல்ல நம்மளுக்கு அப்படின்னு. அது வந்து பழக்க தோஷம், அதாவது நம்ம நம்ம வந்து நம்மளோட கேரக்டரா ஃபார்ம் பண்ணினது வந்துருக்கு. அது 75 வயசுக்கும் போகமாட்டேங்கிறது, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தா போயிட்டு அந்த சுத்தமான பரிசுத்த ஆத்மா. ஆனா பரிசுத்த ஆத்மாவை அடையணும், அது ஒண்ணுதான் மனுஷனுக்கு அல்டிமேட் கோல். நம்ம மனசுல நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப சூப்பர்மா. ஏன்னா கார்ல சில நாள் போயிட்டு இருப்போம், போயிட்டு இருக்கும்போது எப்படி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி ஆத்துக்கு வந்தேன் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் தானே வந்துடும், ஏன்னா அது மாதிரி இருக்கும், அது அன்கான்சியஸா இருப்போம், நம்ம என்ன புரியவே இல்ல. அது அது மாதிரி அதுக்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணதுல தேர் இஸ் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்சம் பீயிங் அவேர், அப்ரிசியேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். நீங்க வேவ்ஸ பத்தி சொன்னீங்க, எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, அதை நான் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இந்த ஹாரி பாட்டர் மூவில வந்து டெமென்டர்ஸ்னு ஒண்ணு வரும், அது வந்து என்ன பண்ணும்னாக்க நம்மளோட நல்ல தாட் எல்லாம் எடுத்துரும், நம்ம பாக்கி இருக்கிறது வந்து கெட்ட தாட் மட்டும்தான். அது நம்ம டெமென்டர்ஸ் எல்லாம் வேற எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு வரணுமே அவசியமே இல்லை, நம்ம மைண்டே எல்லாம் பண்ணிடும். திரும்ப என்ன அசை போடுறோமோ, நீங்க சொல்ற மாதிரி என்ன கேட்கிறோமோ அதை நம்ம யோசி என்ன யோசிக்கிறோமோ அதையே பேசுவோம், பேசுறதையே நடக்கும் அப்படின்னு கெட்டது மட்டுமே அசை போட்டு இருந்தா கெட்டது மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இப்ப இந்த வாரம் வந்து அதோட முடிச்சுப்போம், அடுத்த வாரம் அம்மா வந்து எப்படி மெடிடேஷன் பண்றது அப்படின்னு பத்தி கத்துக்கொடு. வாழ்க வளமுடன் சொல்லி முடிச்சிடும்மா. வாழ்க வளமுடன்.